வெல்கம் டு விருந்து. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக் சீயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து காரம் ஆஸ் வெல் அஸ் இனிப்பு சீயம் எப்படி செய்யறதுன்னு காட்ட போறேன். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஒரு கப் பச்சை அரிசி, ஒரு கப் புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன் நான் 1:1 ரேஷியோவில். நீங்கள் வேணால் இட்லி அரிசி எடுத்துக்கலாம். 1.5 கப் உளுந்து, 1 கப் பச்சைப்பயிறு. காரம் செய்யறதுக்கு ஸ்டஃபிங் 1/2 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, கலர் பவுடர். கலர் பவுடர் வந்து ஆப்ஷனல். 1 கப் வெல்லம். இது இனிப்பு செய்யறதுக்காக. சீயத்துக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியும் உளுந்தியும் நல்லா வாஷ் பண்ணணும். அதனால் நான் இது எல்லாமே ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் ஆட் பண்ண அப்புறம் இதை நல்லா வாஷ் பண்ணிடணும். ஸோ 2 தடவையாவது வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இருக்கிற கல் எல்லாமே அதுலேருந்து ரிமூவ் ஆயிரும். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி 1-2 மணி நேரம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரம் கழித்து அதை வந்து கிரைண்டர்லேயோ இல்லை உங்கள் மாவுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம். திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். மாவு அரைக்கும் போதே உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 3 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் மாவு ரெடியான அப்புறம் 2 செப்பரேட் பண்ணி வச்சுக்கோங்க. 1 காரத்துக்கும் 1 இனிப்புக்கும். ஸ்வீட் சீஎம்க்கு ஸ்டஃபிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க 1 கப் பாசிப்பயிரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வேக வச்சிடணும். கொஞ்சம் வெந்தோன்னு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். அது வந்து நல்லா ஆறணும். ஆறின அப்புறம் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிக்சியில் ரொம்ப அரைச்சிடாதீங்க. 1 சுற்று இல்லை 2 சுற்று போதும். இந்த மாதிரி மிக்சராக இருக்கணும். ஸோ தட் நம்ம வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த 1 கப் வெல்லத்தை இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கலந்தப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை தான் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போது இனிப்பு சீயத்துக்கு ரெடி. கார சீயத்துக்கு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸை நம்மளோட மாவில் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த ஆரஞ்ச் கலர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கார சீயத்துக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கலான்னு பார்க்கலாம். 1 கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் எண்ணெய் நல்லா சூடான அப்புறம் நம்ம ரெடி பண்ணி இந்த பாசிப்பயிரை மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணி எடுத்து இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா லைட் ப்ரௌன் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை ஆனோன்னு எடுத்துக்கோங்க. இனிப்பு செய்யும் ரெடி. இப்போ காரசி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காரசியத்துக்கு எந்த ஸ்டஃபிங்கும் கிடையாது. ஜஸ்ட் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த மாவை எண்ணெயில் இப்படி போட்டாலே போதும். சூப்பரான காரசியமும் ரெடி. தேங்காய் சட்னி இல்லைனா சாஸோட சர்வ் பண்ணலாம். ஒரு ட்ரெடிஷ்னலான ஸ்நாக் பார்த்தோம். காரம் அண்ட் இனிப்பு சீயம் எப்படி செய்கிறதுன்ட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை.